வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பல்மோனரி எடிமா இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த நேம்லேயே நமக்கு தெரியுது, பல்மோனரி அப்படின்னா லங்ஸு, எடிமா அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூட். ஸோ லங்ஸில் நமக்கு ஃப்ளூட் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பல்மோனரி எடிமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பல்மோனரி வாஸ்குலேஜ் இருக்காங்களே, பல்மோனரி வெசல்ஸ். ஸோ அங்கேருந்து பிளட்டாக அல்லது லிம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெளியே வந்துச்சு, ரிலீஸ் ஆகி வெளியே வந்து இன்டர்ஸ்டிஷியம் ரெண்டு அல்வேல இருக்குது, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் இன்டர்ஸ்டிஷியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்ஸ்டிஷியம்லையோ அல்லது அந்த அல்வேலையிலையோ, ஸோ இங்கே ரெண்டு இடத்துல எங்கே ஃப்ளூட் அக்குமுலேட் ஆனாலும் அது பல்மோனரி எடிமா தான். ஓகேவா? ஸோ இன்டர்ஸ்டிஷியம் அண்ட் அல்வேலையில் இந்த பல்மோனரி எடிமா வந்து வருது. ஸோ ஏன் இங்கே போய் ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்லிங் ஃபோர்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. நமக்கு நார்மலாக ஸ்டார்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ இதில் நமக்கு முக்கியமான ஃபோர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்டு ஆன்கோட்டிக் ஃபோர்ஸ். ஹைட்ரோஸ்டாட்டிக், ஆன்கோட்டிக் அல்லது ஆஸ்மோட்டிக்னு சொல்லிக்கலாம். ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்போவுமே வாட்டரை ரிப்பல் பண்ணும், ஆஸ்மோட்டிக் ஃபோர்ஸ் எப்போவுமே வாட்டரை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நமக்கு பல்மோனரி கேப்பிலரிலையும் இதே மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபைனல் ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா பல்மோனரி கேப்பிலரியில் இன்க்ரீஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பல்மோனரி கேப்பிலரியில் அதிகப்படியான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூடை எக்ஸ்ட்ரா வே பண்ணும், எக்ஸ்ட்ரா வேஸ் அப்படின்னா வெளியே தள்ளுறது, எக்ஸ்ட்ரா வேஸ் பண்ணி ஃப்ளூட் அக்குமுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து அப்நார்மல், பல்மோனரி கேப்பிலரியில் ரொம்ப அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா வேஸும் ஆகக்கூடாது, ஃப்ளூட் அக்குமுலேட்டும் ஆகக்கூடாது. ஸோ பல்மோனரி கேப்பிலரியில் மட்டும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பல்மோனரி கேப்பிலரியில் நார்மல் ப்ரெஷர் இருந்தாலும் நமக்கு இன்டர்ஸ்டிஷியமில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இன்டர்ஸ்டிஷியல் ப்ரெஷர் வந்துடும், அதனால் இது போய் அந்த ஃப்ளூட் அக்குமுலேட் ஃப்ளூட் அட்ராக்ட் பண்ணி அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒன்று பல்மோனரி ப்ரெஷர் அதிகமாகலாம் அல்லது இன்டர்ஸ்டிஷியல் ப்ரெஷர் கம்மியாகலாம், இன்டர்ஸ்டிஷியல் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இன்டர்ஸ்டிஷியமுக்கு சொல்லிட்டோம். அதே போல் அல்வேலைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப்பிலரிக்கும் அல்வேலைக்கும் இடையில ஒரு பேரியர் இருக்குது, அந்த பேரியரை அல்வேல கேப்பிலரி பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் அதிகப்படியான ஃப்ளூட் உள்ளே போகாமல் பார்த்துப்பாங்க, அல்வேல கேப்பிலரி பேரியர். அந்த பேரியரில் ஏதாவது பிரச்சனை டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூட் அக்குமுலேஷன் அல்வேலெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ லிம்ஃபேட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா லிம்ஸ் போய் உள்ளே போய் தங்கிடும். ஓகேவா? அதனால ஃப்ளூட் உள்ளே இருக்க ஃப்ளூட் வெளியே வராமல் ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகும். ஸோ இதான் நார்மல் பேத்தாலஜி ஆஃப் தி பல்மோனரி எடிமா. இப்போ இந்த பல்மோனரி எடிமாவோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ காசை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதோடைய அது எப்படி வருது, அதோட காசை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா. ஓகேவா? ஸோ கார்டியோஜெனிக் அப்படின்ட்டுனா இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்கும், நான் கார்டியோஜெனிக். ஓகேவா? ஸோ நமக்கு கார்டியாக் அப்னார்மலிட்டி இருந்து நமக்கு பல்மோனரி கேப்பிலரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பல்மோனரி எடிமா வந்துச்சு அப்படின்னா அது கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா. ஓகேவா? ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க, எப்போவுமே பல்மோனரி கேப்பிலரியில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு எடிமா வரும். ஓகேவா? ஸோ அதே போல் நான் கார்டியோஜெனிக் அப்படின்னா நமக்கு ஹார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? கார்டியாக் அப்னார்மலிட்டி எதுவுமே இல்லை, ஆனாலும் நமக்கு பல்மோனரி எடிமா வருது அப்படின்னா அது எல்லாமே நான் கார்டியோஜெனிக். இது கீழே பார்த்திங்க அப்படின்னா நியூரோஜெனிக் பல்மோனரி எடிமா. அடுத்ததாக ஹை ஆல்டிடியூட் பல்மோனரி எடிமா. இது வந்து ரிவர்சிபிள். ஓகேவா? ஹை ஆல்டிடியூட் போனால் மட்டும் அவங்களுக்கு எடிமா வரும், மறுபடியும் அவங்க நார்மல் இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நார்மல் ஆகிடும். ஓகேவா? 48 hours அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னா இந்த பல்மோனரி எடிமா டெம்பரரியாக மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும். அடுத்ததாக போஸ்ட் ஆஸ்பிரேஷன் பல்மோனரி எடிமா. நமக்கு வந்து புறப்போகுது இல்லையா? ஸோ புறப்போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஃப்ளூட் அக்குமுலேஷன் உள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து போஸ்ட் ஆஸ்பிரேஷன் பல்மோனரி எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஏர் அல்லது ஃப்ளூடை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அதிலிருந்து நமக்கு ஒரு ஃப்ளூட் டெவலப் ஆகுது அப்படின்னா அது ரீ எக்ஸ்பென்ஷன் பல்மோனரி எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இது தொராக்கோசென்டிசிஸ். ஸோ தொராக்கோசென்டிசிஸ் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஃப்ளூடை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம தொராக்சிக் ரீஜியனில் ஒரு பங்க்சர் பண்ணி அந்த ஃப்ளூடை ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளூட் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அதை ரீ எக்ஸ்பென்ஷன் பல்மோனரி எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமாங்கிறதுக்கான காசஸ் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர் தான். ஓகேவா? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட அவுட் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது நமக்கு ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக எல்லாமே பல்மோனரி ப்ரெஷரை போய் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூட் அக்குமுலேஷன் லங்கில் நடக்க ஆரம்பிக்கும். இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, டிஸ்ரிதமியா. ஓகேவா? ரிதம் வந்து நார்மலாக இல்லை, ஹார்ட் ரிதம் நார்மலாக இல்லை, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருக்குது, பிளட் சப்ளை சரியாக இல்லை அப்படின்னா கூட நமக்கு இந்த கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா வரும். ஓகேவா? இன்ஃபாக்ஷன், கார்டியோ மயோபதி இருக்குது. ஓகேவா? மசில் கார்டியாக் மசிலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை மயோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேஜர் காஸ் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வால்யூம் அதிகமாகிறது, லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட அவுட் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆகிறது. ஓகேவா? அதே போல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஹைப்பர்ட்ரோபி ஆச்சு அப்படின்னா கூட கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா வரும்.
ஸோ உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் பம்ப் பண்ண முடியல அப்படின்னா பிளட் எல்லாமே சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகாது, ஸோ எல்லாமே பல்மோனரி சர்க்குலேஷனுக்கு தான் போகும் அப்படின்னா. அப்படி இருக்கும்போது அங்கேயே வந்து அந்த அக்குமுலேஷன் நடக்கும், பிளட்டு போய் அக்குமுலேட் ஆகிட்டு பல்மோனரி எடிமாவாக காசு பண்ணும். ஓகே, இப்போ பல்மோனரி எடிமாவில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ், அதாவது அது எந்த அளவுக்கு ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகுது, அதோட டிகிரி ஆஃப் ஃப்ளூட் அக்குமுலேஷனை வச்சு இதை நிறைய ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னா மூணு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லங் வந்து கிட்டத்தட்ட நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் எக்ஸஸ் ஃப்ளூட் வந்து இருக்கும், அவ்வளோதான், எக்ஸஸ் ஃப்ளூட் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃப்ளூடை லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் மூலமாக நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? அவ்வளோதான், இது வந்து ஸ்டேஜ் ஒன். ஸ்டேஜ் டூவில் இன்டர்சிசியல் எடிமா இருக்கும், அல்வேலில் எடிமா இருக்காது, இன்டர்சிசியலில் மட்டும் ஃப்ளூட் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததான் ஸ்டேஜ் த்ரீயில் அல்வேலையும் எடிமா இருக்கும், அல்வேலர் எடிமாவும் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டேஜஸ். ஸோ இதை வச்சு நம்ம இதை மைல்டு, மாட்ரேட்டு அண்டு சிவியர் அப்படின்னு சொல்லலாம். சிவியரில் தான் நமக்கு அல்வேலர் ஃபீலிங்லாம் நடக்கும், அல்வேலரில் எல்லா ஃப்ளூடுமே போய் அக்குமுலேட் ஆகும். ஸோ அல்வேலில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியாது அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சிவியர். அதுபோல் மாட்ரேட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்சிசியல் எடிமா வந்துச்சு அப்படின்னா அல்வேலர் போய் அது டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும், அதனால் கூட நமக்கு அல்வேலர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது நார்மலாக. ஓகே, இந்த பல்மோனரி எடிமா பார்த்திங்க அப்படின்னா அக்யூட்டாகவும் வரும், திடீர்னு வரும், அதுபோல் க்ரானிக்காகவும் வரும். ஸோ அக்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், லாங் டர்மாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அக்யூட்டாக திடீர்னு வருது அப்படின்னா அவங்களுக்கு சிவியராக ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ப்ரீத்திங் வந்து டக்குன்னு ஷார்ட்னஸ் ஆகும், ஆஃப் ப்ரீத். அடுத்தது கஃப் இருக்கும், திடீர்னு இருமல் அதிகமாக வரும். அதே போல் ஸ்வெட்டிங் ஆகும், திடீர்னு குப்புனு இருக்கும். அவங்களுக்கு சைனோசிஸ் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பாடியில் ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன்லாம் நடக்கும். அதே போல் அவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும், ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது, ரெஸ்ட்லெஸ்னஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட ஹார்ட் பீட் அவங்களுக்கே கேட்கும், பால்பிடேஷன் நடக்கும், செஸ்ட் பெயின் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அக்யூட்டாக திடீர்னு ஒரு பல்மோனரி எடிமா வருது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் தான். ஓகேவா? பேஷண்ட்டால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ சயின்ஸ் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, இப்போ குரோனிக்காக இருக்குது, லாங் டர்மாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேராக்சிஸ்மல் நாக்சுரல் டிஸ்பினியா அப்படின்னு சொல்லுவோம், பிஎன்டி. ஓகேவா? பேராக்சிஸ்மல், இதில் அவங்க நார்மலாக தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் வரும், டக்குன்னு முடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்குவாங்க, இந்த மாதிரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூக்கமே வராது, ஆனால் இதில் அப்படி கிடையாது, லைட்டாக தூங்குவாங்க, 1 or 2 hours ஸ்லீப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் வரும், இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ஏன்னா இது இப்போ ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டு இருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் வரும். அடுத்தது ஆர்த்தோபினியா, அவங்க படுத்திருக்கும்போது மட்டும் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கும், நேராக நிற்கும் போதெல்லாம் நார்மலாக இருப்பாங்க, சிட்டிங் ஸ்டாண்டிங்கில் நார்மலாக இருக்கும், ஆனால் படுத்தாங்கன்னா மட்டும் அவங்க அதிகப்படியான மூச்சு திணறல் வரும். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவாணியை வந்து ஹைட்டாக வச்சு படுப்பாங்க. அதே போல் அவங்க வெயிட் கெயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு பசி இருக்காது, லாஸ் ஆஃப் அப்பிடைட். வெயிட் கெயின் பண்ணினாலும் அவங்க வந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க, ஃபெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களோட கால் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும், ஆங்கிள் அண்ட் லெக்கு ஸ்வெல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பேஷண்ட்டோடைய சிம்டம்ஸ். இப்போ சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு டாக்கி கார்டியாக இருக்கும், ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், டாக்கி ஃபினியாக இருக்கும், அவங்க கொஞ்சம் வேலை பார்த்தாலும் அதிகப்படியான மூச்சு விடுவாங்க. அடுத்ததாக கன்ஃபியூஷன், கரெக்டாக எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, கான்சன்ட்ரேட்டடாக இருக்க மாட்டாங்க. அடுத்ததாக ஹைப்பர் டென்ஷன், அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும், பிளட் ப்ரெஷர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டயாஃபோரிசிஸ், அதிகப்படியான ஸ்வெட்டிங் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் டயாஃபோரிசிஸ். ஸோ பாடியில் அதிகப்படியான ஸ்வெட்டிங் இருந்தாலும் கை கால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும், ஹேண்ட் அண்ட் லெக்லாம் ரொம்ப கூலாக இருக்கும். அதே போல் அடிக்கடி அவங்களுக்கு வீசிங் வரும், ஓகேவா? விசில் சவுண்டோடு அவங்க வந்து ப்ரீத் பண்ணுவாங்க, வீசிங். அதே போல் அவங்களோட கார்டியாக் சவுண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்3 அண்ட் S2 வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், நார்மலாக இருக்காது. S3 வந்து நார்மலாக கேட்கக்கூடாது, ஆனால் கேட்கும் உங்களுக்கு. அதே போல் S2 டப் சவுண்ட் வந்து நார்மலாக கேட்காது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்மோனரி எடிமாவோட சயின்ஸ். ஓகே, இப்போ இந்த பல்மோனரி எடிமானால என்னென்ன காம்ப்ளிகேஷன், என்னென்ன வேறு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா லெக் எடிமா வரும், லெக்கில் வந்து ஃப்ளூட் அக்குமுலேஷன் இருக்கும். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அசைட்ஸ், நம்மளோட அப்டமனில் ஃப்ளூட் அக்குமுலேஷன் ஆகும். ஓகே, அப்டமன் நார்மலாக எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகி இந்த மாதிரி ஆகும். ஸோ இதுதான் அசைட்ஸ், இது ஒபேசிட்டி கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஃப்ளூட் அக்குமுலேஷன் தான். அடுத்ததான் ப்ளூரல் எஃப்யூஷன், ப்ளூரல் கேவிட்டி இருக்கு இல்லையா, அதாவது விசரல் ப்ளூராக்கும் பேரட்டல் ப்ளூராக்கும் இடையில ப்ளூரல் கேவிட்டி இருக்கும்.
ஸோ அங்கே வந்து ஒரு சில ஃப்ளூட் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அதை ப்யூரல் எஃப்யூசன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே டிஆக்சினா டேப்லெட்டாக வருதில்ல, அதனால லிவர் ஸ்வெல் ஆகும், ஸ்வெல்லிங் ஆஃப் லிவர் இருக்கும். அதே போல் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு பிளட்டு லங்ஸில் போய் அக்குமுலேட் ஆகிறதுனால அது போயிட்டு நம்ம கொரோனரி வெசல்ஸை போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் வரும். அடுத்ததாக கார்டியோஜெனிக் ஷாக். ஓகேவா, ஸோ ஹார்ட்னால எனஃபாக பம்ப் பண்ண முடியல, அதனால கார்டியோஜெனிக் ஷாக் வருது. அரித்மியா, ஓகேவா, ஹார்ட்டோட ரிதம் ப்ராப்ளம் ஆகும். எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்சஸ், நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம் நார்மலாக இல்லாமல் அதெல்லாம் மாறும். ஓகேவா, ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆகிட்டு டெத் ஆயிடும். ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் டெத்து, இந்த அளவு கூட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், டெத்து வரைக்கும் கூட போகலாம். ஸோ நமக்கு S2 S3 அந்த சவுண்ட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி கார்டியோஜெனிக் மட்டும்தான் வரும். நான் கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமாவுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது, இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ்லாம் நமக்கு தேவை இருக்காது. அதே போல் கார்டியோ மெகாலி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா மட்டும்தான் கார்டியோ மெகாலி இருக்கும். அது நான் கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமாவில் ஹார்ட் சைஸ்லாம் நார்மலாக இருக்கும். ஓகேவா, இந்த ப்ளூரல் எஃப்யூசன் இதுவும் பார்த்தீங்கன்னா கார்டியோஜெனிக்கில் தான் அதிகமாக இருக்கும். ப்யூரல் எஃப்யூசன் எல்லாமே கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமாவில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுவே நான் கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா இருந்தாலும் நம்ம என்ன தான் ஆக்சிஜன் கொடுத்தாலும் அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாது. ஓகே, இப்போ பல்மோனரி எடிமா இருக்கா அப்படிங்கிறத எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளட் கவுண்ட் பார்க்கணும். ஓகேவா, டோட்டல் பிளட் கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆர்பிசியோட கவுண்ட் அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அனிமியா இருக்கும். ஸோ அனிமியா இருந்துச்சு அப்படின்னா மேபி பல்மோனரி எடிமா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எலக்ட்ரோலைட் பிளாஸ்மாவில் எலக்ட்ரோலைட் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குது, ஹைப்போகலீமியா இருக்குது, சாரி கம்மியான, ஓகேவா, அதே போல் ஹைப்போ மெக்னீசியா இருக்குது, பொட்டாசியம் லெவலும் மெக்னீசியம் லெவலும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேபி பல்மோனரி எடிமா வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதே போல் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, இசிஜி எடுத்து பார்க்கும்போது டாக்கி டிஸ்ரிதமியா இருக்குது. ஓகேவா, ரிதம் நார்மலாக இல்லை ஆனால் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது. அதே போல் எம்ஐ இருக்க மாதிரி இசிஜியில் தெரியுது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பல்மோனரி எடிமா வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக அல்ட்ராசோனோகிராஃபியில் நமக்கு வந்து பல்மோனரி எடிமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்தது செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ரேல நமக்கு எந்த சைஸில் இருக்குது எல்லாமே தெரிஞ்சிடும், ஃப்ளூட் அக்குமுலேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டில் என்லார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா. இப்போ ஹார்ட் நார்மலாக இருக்குது ஆனால் ஃப்ளூட் அக்குமுலேஷன் இருக்குது அப்படின்னா அது நான் கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா. ஓகே, இதுலேயே நிறைய டைப், நிறைய சைஸ், அந்த பேட் விங் பல்மோனரி எடிமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, பேட் விங்கு மாதிரி ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ரேல பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகேவா, ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஓகே, இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது ஏபிசி. ஓகேவா, ஏனா ஏர்வே ப்ரீத்திங் அண்டு செஸ்ட் கம்ப்ரஷன்ஸ். ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிபிஆர் கொடுக்கலாம். ஸோ ஏர்வே ப்ரீத்திங்லாம் நார்மல் ஆக்குறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு இதுதான் மேனேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். அடுத்ததாக ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒருவேளை கார்டியோஜெனிக் ஷாக்காக இருக்குது, கார்டியோஜெனிக் பல்மோனரி எடிமா இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் பண்ணால் அது கொஞ்சம் பெர்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கம்மியாகும். ஓகேவா, ஸோ அதே போல் வென்டிலேஷன் கொடுக்கலாம். மெக்கானிக்கலாக பெர்ஃப்யூஷன் லங்ஸ் தான் பண்ணுவாங்க, வென்டிலேஷன் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இன்டுபேஷன் பண்ணியும் நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணலாம். ஓகேவா, இன்டுபேஷன் அப்படின்னா ஒரு டியூபை வந்து ட்ரக்கியா வழியாக உள்ளே விட்டு நம்ம ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஓகே, ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டையூரோடெக்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, டையூரோடெக்ஸ், அதே மாதிரி நைட்ரோக்ளிசரின்ஸ், இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் கொடுக்கலாம். அதே போல் நெசிரைடை, ரைட்டைடு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ப்ரீலோடை ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஓகேவா, ப்ரீலோட் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக ஃப்ளூட் அக்குமுலேஷன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அப்போ கொடுக்கறது இதெல்லாம். அடுத்தது ஆஃப்டர் லோட், நமக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஏசி இன்ஹிபிட்டார்ஸ்லாம் கொடுப்போம். ஓகேவா, ஏசி ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ். அடுத்ததாக ஆஞ்சியோடென்சின் 2 ரிசப்டார் பிளாக்கர் அது கொடுக்கலாம். அதே போல் நைட்ரோப்ளூசைட்ஸ் ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்லாம் கொடுத்து பல்மோனரி எடிமாவை ரிடியூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஹார்ட்டோட கன்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஐனோட்ரோபிக் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஐனோட்ரோபிக் ட்ரக்ஸ் அப்படின்னாலே ஹார்ட்டோடைய கன்ட்ராக்ஷனை
இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக்ஸ். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோபமைன், நார்எஃபினெஃப்ரின் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான். அதே போல் இப்போ ஒரு வேளை ஹை ஆல்டிடியூடில் அவங்களுக்கு பண்ணணும் எரியமாக வருது அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் கீழே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் பண்ணால் போதும், அவங்க கொஞ்சம் நேரத்தில் நார்மலாகிடுவாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பல்முனரி எரியமாக பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம். கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.